அருள் பணியாளர்கள், துறவியர், கன்னியர், இறைமக்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் கூறுகின்றோம். இப்பொழுது நமது மறைமாவட்ட ஆயர் அவர்களும் நமது மறைமாவட்டத்தினுடைய முன்னாள் ஆயர் அவர்களும் திருப்பலி பீடம் நோக்கி மற்ற குருக்களோடு பவனியாக வருகின்றார்கள். இறைமக்கள் அனைவரும் எழுந்து நிற்போம். இது பெரிய குரு என்கின்ற பாடல் முதலில் பாடப்படும். அதனைத் தொடர்ந்து திருப்பலிக்கான வருகை பாடலும் பாடப்படும். பக்தியோடு இந்த திருப்பலியில் பங்கெடுக்க அனைவரையும் அன்போடு அழைக்கின்றோம். இதற்கிணையாக இதை சொல்லே ஏற்று நடப்பவர் வேறில்லை. இதற்கிணையாக இதை சொல்லே ஏற்று நடப்பவர் வேறில்லை. எனவே அவர் தம் கோத்திரத்தில் இனிதே சிறப்புற ஆணையிட்டார். மலராய் பாடி தவித்திடும் வாழ்வினில் மகிழ்ச்சி பொங்கிடும் பலீது. மாபெரும் தவமாய் மானுட நேசம் மலங்களில் என்றும் மலர்ந்திடும் பலீது. மாபெரும் தவமாய் மானுட நேசம் மலங்களில் என்றும் மலர்ந்திடும் பலீர். வணங்கே மகிழ்வோம் இறை இறைவனை வாழ்த்தி வழிபட வந்திருக்கின்ற அன்பு சகோதர சகோதரிகளே, இன்று மா பாக்கிய பவுல், திருத்தொண்டர் ஜோ, அந்தோனி சந்திர விவேக் இவர்கள் இரண்டு பேரும் தங்களையே காணிக்கையாக மட்டுமல்ல ஒரு பரிசு பொருளாக இறைவனுக்கு தங்களை அர்ப்பணிக்கின்றார்கள். இது ஒரு மிகுந்த மகிழ்ச்சியான நேரம். இவர்களோடு சேர்ந்து நம்மையும் அர்ப்பணித்து இவர்கள் இறைவனின் பிள்ளைகளாக தொண்டர்களாக இறைவனின் பணியை நிறைவு பெறச் செய்ய
மனமகிழ்வோடு வாழ இறைவனை வேண்டி. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இயேசு மலைமேல் ஏறி தாம் விரும்பியவர்களை தன்னிடம் வரவழைத்தார். அவர்களும் அவரிடம் வந்தார்கள். இன்று நாம் இறை இரக்கத்தின் ஆண்டவர் பெருவிழாவை கொண்டாடுகின்றோம். உங்கள் அனைவருக்கும் இறை இரக்கத்தின் திருவிழா வாழ்த்துக்களையும் ஆசிரையும் இயேசுவின் இனிய நாமத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று ஒரு மகிழ்ச்சிகரமான நாள். நமது அன்பு மகன்கள் இருவர், நமது மறைமாவட்ட ஆயர் மேதகு ஸ்ரீபன் ஆண்டகை அவன் திருக்கரத்தால் குருப்பட்டம் பெற்று இயேசுவின் பணிக்குருத்துவத்தில் இணைகிறார்கள். நமது மறைமாவட்டம் நூற்றாண்டு விழாவில் பயணித்து கொண்டிருக்கின்றது. ஆண்டவர் நமக்கு இந்த நூற்றாண்டு விழாவில் 5 குருக்களை கொடுத்து ஆசீர்வதிக்கின்றார். 2 பேர் இன்றும், மீதி 3 பேர் 30/4/2023 ஞாயிற்றுக்கிழமை வள்ளியூர் பரிசுத்த பாத்தியமான திருத்தலத்திலும் குருப்பட்டம் பெற இருக்கிறார்கள். இறைவனுக்கும் இவர்களை திருச்சபைக்கும் மறைமாவட்டத்திற்கும் அர்ப்பணித்த பெற்றோருக்கு நன்றி கூறுவோம். 2 திருத்தொண்டர்களும் தங்கள் குருத்துவ பணிவாழ்வுக்கு அருமையான அர்த்தமுள்ள ஆழமான விருது வாக்கு எடுத்துள்ளார்கள். திருத்தொண்டர் அந்தோணி சந்திர விவேக் முன்மாதிரியாக என்ற விருது வாக்கையும், திருத்தொண்டர் பாக்கிய பவுல் உம் விருப்பப்படியே என்ற விருது வாக்கையும் இறையாட்சி பணியாற்ற முன் வந்திருக்கின்றார்கள். தாழ்ச்சியும் கீழ்ப்படிதலுமே உயர்ந்த சிறந்த குருத்துவ பண்பு என்று குருக்களின் பாதுகாவலான புனித மரியவியானி அருளப்பர் கூறுகின்றார். தலைமைக்குரு இயேசுவை போன்று குருக்கள் பொறுமையோடு பணி செய்ய வேண்டுமென்று திருத்தந்தை பிரான்சிஸ் விரும்புகின்றார். இறைவனுக்காக, இறை மக்களுக்காக இறைவனின் வார்த்தையை வாழ்வாக்குவதே குருக்களின் தலையான தியாக பணி என்று இறை மக்கள் எதிர்பார்க்கின்றார்கள். இயேசு மலை மீது ஏறி 12 அழைத்தது தம்மோடு இருக்கவும், நற்செய்தியை பறைசாற்ற அனுப்பப்படவும், பேய்களை ஓட்டும் அதிகாரம் கொண்டிருக்கவும் என்று நற்செய்தியாளர் புனித மார்க் கூறுகின்றார். ஜெபிக்க, வல்லமையோடு இறை வார்த்தை அறிவிக்க, அநீதி ஆணவம் போன்ற பேய்களை ஓட்ட இயேசுவின் அழைப்பை ஏற்று முன்வந்துள்ள இவர்கள் இயேசுவின் விருப்பப்படி வாழ பணி செய்ய எதிர்ப்புகளை ஏற்று பயணிக்க வேண்டிய அருளை ஆற்றலை பெற வேண்டுமென்று இவர்களுக்காக நாம் திருப்பலியிலே பக்தியோடு மன்றாடுவோம். திருப்பலியை தகுந்த முறையில் ஒப்புக் கொடுக்க தடையாக இருக்கின்ற பாவங்களுக்காக இறைவனிடம் மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாதியில் ஏற்றுக் கொள்கிறேன். என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் தனியான புனித மரியாதை சகோதர சகோதரிகளே உங்களை நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள. எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. இரக்கமாயிரும் சென்று ஆசி வருகிறார்கள். தொடர்ந்து பெற்றோர்கள் தங்கள் மகன்களை திருச்சபைக்காக ஆயர் அவர்களிடம் ஒப்படைக்கிறார்கள்.
இறைவன் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் ரெண்டு பேருக்கு பிறந்த குழந்தையை நீங்கள் திருச்சபைக்கு அர்ப்பணித்திருக்கின்றீங்க. திருச்சபையின் பணியாளனாகவும் ஆண்டவருடைய ஊழியனாகவும் என்றும் வாழ இவருக்காக ஜெபியுங்க. கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. திருச்சபைக்கு நீங்கள் அர்ப்பணித்திருக்கிறீங்க. இறைவனுடைய ஊழியராகவும் மக்களுக்கு மகிழ்ச்சி அன்பு ஆறுதல் இவைகளை கொண்டு வரும் நல்ல பணியாளராகவும் வாழ அவருக்காக நீங்கள் ஜெபிக்கணும். நீங்கள் திருச்சபை கொடுத்துட்டீங்க, என்ன என் பிள்ளை அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடாது. கரெக்டாக. இப்பொழுது நமது மறை மாவட்ட முதன்மை குரு பேரருள் திரு பன்னீர்செல்வம் அவர்கள் குருத்துவ பணிக்காக அருள்பொழிவு பெற இருக்கும் திருத்தொண்டர்களை பெயர் சொல்லி அழைக்க, இதோ வருகின்றேன் என முழு மன விருப்பத்துடன் திருத்தொண்டர்கள் முன் வருவார்கள். அதன்பின் மேதகாயர் அவர்கள் குருத்துவ பணிக்கான இவர்களுடைய தகுதியை ஆய்ந்தறிந்து குருத்துவ நிலைக்கு தேர்ந்து கொள்வார். அதன்பின் குருத்துவத்தின் மேன்மை பற்றியும் அருள் பணியாளர்களின் பணி மற்றும் கடமைகள் பற்றியும் மறையுரை ஆற்றுவார். அருள் பணியாளர்களாக திருநிலைப்படுத்தப்படுவர்கள் முன் வருக. பாக்கிய பவுல். இதோ வருகின்றேன். அந்தோணி சந்திர விவேக். இதோ வருகிறேன். பேரருள் தந்தையே, நம் சகோதரர்கள் இவர்களை அருள் பணியாளராக திருநிலைப்படுத்த நம் தாயாம் திரு அவை தங்களை கேட்டுக்கொள்கிறது. இந்த பணிக்கு இவர்கள் தகுதியுள்ளவர்கள் என உமக்கு தெரியுமா? கிறிஸ்தவ மக்களை கேட்டு அறிந்ததிலிருந்தும், இவர்களுக்கு பயிற்சி அளித்தவர்களின் பரிந்துரைகளிலிருந்தும் இவருடைய தகுதி விளங்குகிறது என நான் சான்று பகர்கின்றேன். நம் இறைவனும் மீட்பெருமான ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அருள் துணையில் நம்பிக்கை வைத்து நம் சகோதரர்கள் இவர்களை குருத்துவ பணிக்கு தேர்ந்து கொள்கிறோம். அனைவரும் இணைந்து இறைவனுக்கு நன்றி என்று சொல்வோம். இறைவனுக்கு நன்றி. கிறிஸ்து இயேசுவில் எனக்கு மிகவும் பிரியமான திருத்தொண்டர்களான மா பாக்கிய பவுல், ஜோ அந்தோனி சந்திர விவேக் அவர்களே, உங்கள் இருவரையும் இறைவன் அழைத்திருக்கின்றார். நீங்கள் அவருடைய அழைப்புக்கு செவிமடுத்திருக்கிறீர்கள். அவருடைய வாக்குக்கு செவிமடுத்து அவர் கூறுவதை கேட்டு அவருடைய வழியில் நடக்க நீங்கள் உறுதியெடுத்திருக்கிறீர்கள். இதற்கு இங்கிருக்கிறவர்களெல்லாம் சாட்சி. நீங்கள் குருக்களாக மாறுவதற்கு தகுதியுள்ளவர்கள்தானா என்று கேட்கும் பொழுது முதன்மை குரு அளித்த பதில் இதுதான், கிறிஸ்தவ மக்களை கேட்டு அறிந்ததில் இருந்தோம். அப்படியென்றால் நம்முடைய ஊர் மக்கள் இவர்களுடைய செயல்களையும் பணிகளையும் இவர்களுடைய சொற்களையும் வார்த்தைகளையும் கேட்டு இவர்கள் குருவாக முடியும் என்று சாட்சியம் பகிர்கிறார்கள். இவர்களுக்கு பயிற்சி அளித்தவர்கள் நம்முடைய குருமடத்தில் இருக்கின்ற ஆசிரிய பெருமக்கள். இவர்கள் குருவாவதற்கு 12 வகுப்பு முடித்து மேலும் 11-12 ஆண்டுகள் இவர்கள் சிறந்த பயிற்சி எடுக்க வேண்டும். அந்த பயிற்சியிலே ஒரு நல்ல மனிதனாக வாழவும் நன்றாக பணி செய்யவும் கடவுளுடைய பிள்ளையாக தன்னுடைய வாழ்வை தொடரவும் மக்களை படித்து அவர்கள் இன்ப துன்பங்களில் பங்கேற்று அவர்களோடு பயணித்து அவர்களோடு உரசி உரையாடி உசாவி ஒரு புனிதனாக மாறவும் மக்களுக்கு புனிதத்தை கற்றுக் கொடுக்கவும் இவர்களுக்கு ஒரு அரிய வாய்ப்பு. இந்த வாய்ப்பு கடவுளினால் கொடுக்கப்படுகிறது. இருக்கின்ற தந்தையர்களெல்லாம் இதற்கு சாட்சிகளாக இருக்கிறார்கள் என்பதை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். எனவே இந்த நேரத்தில் இங்கு வந்திருக்கின்ற அனைத்து தந்தையர்களுக்கும், நம்முடைய முன்னாள் ஆயர் மேதகு யுவான் அம்ரோஸ் அவர்களுக்கும், இங்கு வந்திருக்கின்ற ஆசிரிய குருமார்களுக்கும் மற்றும் திருத்தொண்டர்கள் அருள் சகோதரிகள் இறை மக்கள் எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்தையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த திருத்தொண்டர்கள் இன்றைய நாளில் உம் விருப்பப்படியே என்று மா பாக்கிய பவுல் தன்னுடைய மோட்டோ தன்னுடைய விருது வாக்கை எடுத்திருக்கின்றார். அதேபோல் ஜோ அந்தோனி சந்திர விவேக் அவர்கள் முன்மாதிரிகையாக, அதை எல்லாருக்கும் நான் ஒரு முன்மாதிரிகையாக இருப்பேன் என்று அவர் விருது வாக்கு எடுத்திருக்கின்றார். இந்த விருது வாக்கு இன்றோடு முடிவதில்லை, இது ஒவ்வொரு நாளும் தொடர வேண்டும். இந்த விருது வாக்கு இவர்கள் மறுபடியும் வாசிக்க வேண்டும், மறுபடியும் சீர்தூக்கி பார்க்க வேண்டும். நான் இறைவனுக்கு என்னுடைய குருத்துவ நாளில் கொடுத்த அந்த வாக்குகளை நிறைவேற்றி வருகிறேனா? உம் விருப்பப்படியே
என் விருப்பப்படி அல்ல உம்முடைய விருப்பப்படி ஆகட்டும் என்ற வார்த்தை இயேசுவிடமிருந்து வருகிறது. நம்மை அழைத்த இயேசு கடவுளுடைய மகன், தந்தையின் திருவுளத்தை அன்றி வேறு எதையும் அவர் விரும்பி செய்யாதவர். இந்த உலகத்தில் வந்ததே தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்ற. எல்லாம் நிறைவேறிற்று என்று சிலுவையில் அவர் தன்னுடைய உயிரை கையளித்தார் என்பதை நினைவு கூற வேண்டும். அப்படியென்றால் வாழ்வின் ஒவ்வொரு பகுதியும் இயேசு பெரிய குரு, கடவுளால் நியமிக்கப்பட்ட நமக்கு முன்மாதிரியான குரு. மற்ற குருக்களைப் போல பல பலிகளை செலுத்துபவர் அல்ல, ஒரே ஒரு பலியில் அனைத்து மக்களையும் மீட்டெடுத்தவர், பாவங்களை போக்கியவர், சாவை வென்றவர், எல்லா மக்களும் மகிழ்ச்சி பெற தன்னையே பலியாக்கியவர். அப்படியென்றால் உமது விருப்பப்படியே ஆகட்டும் என்று சொன்னால் தன்னுடைய விருப்பம் ஆசாபாசம் எல்லாவற்றையும் இழந்து கடவுள் என்ன கூறுகிறாரோ, மக்களுக்கு என்ன தேவையோ அவைகளின்படி நடக்க இவர்கள் உறுதியெடுக்க வேண்டும். சலிப்பு வரும், தளர்வு வரும், சொந்த காரியங்களை நிறைவேற்ற ஆசை வரும். எல்லா நேரத்திலும் விவிலியமும் ஜபமும் இவர்களுக்கு உறுதுணையாக இருக்கும். அதே நேரத்தில் நீங்கள் சும்மா பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடாது, சாமியார் என்ன செய்ய போகிறாரு அவரை மாட்டி விடலாம் அப்படியெல்லாம் இல்லை, அவருக்கு உதவி செய்ய வேண்டும். நம்முடைய ஜபத்தாலும் நம்முடைய ஒத்துழைப்பாலும் ஒரு குருவானவருக்கு நாம் செய்கின்ற பணி கடவுளோடு இணைந்து இந்த தந்தையோடு நாம் பயணிக்க வேண்டும். அடுத்து அந்தோனி சந்திரா விவேக் முன்மாதிரிகையாக, என்ன அற்புதமான வார்த்தை! பவுலடிகளார் மட்டும்தான் இதை சொல்ல முடியும். பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்தில் அவர் சொல்வார், கண்ணியமானது எதுவோ, ஒற்றுமையை வளர்ப்பது எதுவோ, ஆசீர் அளிப்பது எதுவோ, நன்மை பயப்பது எதுவோ, அதை செய்யுங்கள். அதன் பிறகு, என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் என்னிடமிருந்து கற்றவை, நீங்கள் என்னிடமிருந்து கேட்டவை, நீங்கள் என்னிடம் பார்த்தவை, நான் இறைவனிடமிருந்து எங்கள் எதையே உங்களுக்கு எடுத்துச் சொன்னேனோ அதை கடைபிடியுங்கள் என்று சொல்வார். தில்லோடு உறுதியான மனதோடு சொல்லக்கூடிய ஒரு மனிதன் உண்டென்றால் அது பவுல்தான். அது ரெண்டு மூன்று முறை சொல்வார், என்னை பார்த்து நீங்கள் நடவுங்கள், நான் உங்களுக்கு எதிர் எடுத்துக்காட்டாக இருக்கிறேன், நான் என் முன்மாதிரியை நீங்கள் பின்பற்றி இறைவனுக்கும் மக்களுக்கும் ஊழியம் செய்ய தயாராக இருங்கள். எனவே அருள்பணி அந்தோனி சந்திர விவேக் அவர்கள் முன்மாதிரிகையாக, அவருடைய வாழ்வு இறைவனுக்கு ஏற்ற வாழ்வாக இருக்க வேண்டும். அவரோடு ஒரு வித்தியாசமான உறவு கொள்ள வேண்டும். அவர் வந்து இவரை தொடுவதனால், அவர் வந்து இவரை பார்ப்பதினால் இவர் ஒரு புதிய மாற்றத்தை, புதிய உருவத்தை பெற வேண்டும். இனிமேல் விவேக்கு இந்த மனிதர்களை சார்ந்தவர்களாக இருந்தாலும் இறைவனால் போர்த்தப்படுகிறார், இறைவனால் வழிநடத்தப்படுகிறார், இறைவன் அவரை தொடுகிறார். எப்படி சக்கேயுவை தொட்டாரோ, மத்தேயுவை தொட்டாரோ, சீடர்களை தொட்டாரோ, இன்றைக்கு அவரை தொடும்படி தோமையாரை அழைக்கிறார், தோமையே இங்கே வா, விசுவாசம் குன்றியவனாயிராதே, என் விலாவிலே உன் கையை இடு. ஆண்டவரே தொடுவதற்கு பதிலாக நீ என் உடம்பை தொடு, நீ உருமாறு, விசுவாசம் இல்லாதவனாக இராமல் என் மீது விசுவாசம் கொண்டவனாக வாழ்ந்து நீ என்ன செய்ய வேண்டும், என்னுடைய உயிர்ப்புக்கு சான்று பகர வேண்டும், நான் உயிரோடு இருக்கிறேன் என்று எல்லாருக்கும் சொல்ல வேண்டும், என் விழுமியங்களை எல்லாம் நீ பறைசாற்ற வேண்டும். அந்த தோமையாரை பெறுவதற்கு நாம் கொடுத்து வைத்தவர்கள். நம்முடைய இந்திய தேசத்தின் பாதுகாவலராக இருக்கக்கூடியவர் தோமையார், இறைவனை தொட்ட மகன், இறைவனிடமிருந்து அனுபவங்களை பெற்ற மகன். அவர் எருசலேமுக்கு சென்று சாகப் போகிறார் என்று தெரிந்தவுடன், வாருங்கள் நாம் எல்லோரும் அவரோடு செல்வோம், அவரோடு இறப்போம் என்று பறைசாற்றியவர் இங்கே வந்து நமக்காக இறந்திருக்கிறார். அன்புக்குரியவர்களே, இந்த திருத்தொண்டர்களை குருவாக திருநிலைப்படுத்த போகின்ற இவர்களை நாம் பார்க்கும் பொழுது என்னென்னதெல்லாம் செய்ய வேண்டும்? இவர்கள் இறைவனால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள், அவரால் ஆட்கொள்ளப்பட்டவர்கள், அவர்களால் அழைக்கப்பட்டவர்கள், இன்னும் சொல்ல போனால் முத்திரையிடப்படப்பட்டவர்கள், முத்திரை உடைபடாத முத்திரை, தைலம் பூசப்பட்டவர்கள், பிரிக்க முடியாத உறவில் ஒன்றியவர்கள். கடவுள் அழைத்ததால் அவர்களை அப்படியே இறுக்கி தன்னுடைய கரங்களுக்குள் இவர் வைத்திருக்கிறார். இந்த அழைப்பை இவர்கள் என்றுமே மறக்கக்கூடாது. மனித செயலினால் வருவதல்ல இந்த அழைப்பு. நாம் உதவி செய்கிறோம், ஆண்டவருடைய அழைப்பை கேட்கிறோம், அதற்கு நல்ல பதில் தருகிறோம், ஆனால் எல்லாமே ஆண்டவருடைய செயல் என்பதை மறக்க வேண்டாம். அவர் ஒருமுறை தன்னுடைய பார்வையை நம்மில் நோக்கிவிட்டால் அந்த பார்வைக்கு ஈடு இணையாக எதுவுமே இருக்க முடியாது. அது கனிவின் பார்வை, அன்பின் பார்வை, தூய்மையின் பார்வை, நம் எல்லோரையும் புரட்டி போடுகின்ற பார்வை. இனிமேல் நமக்காக வாழாமல் இறந்து உயிர்த்த இயேசுவுக்காக வாழ உறுதி போடுகின்ற நாள் தான் இந்த நாள். இந்த நாளில் இவர்களுக்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டும். ஆண்டவர் இயேசுவினால் அப்படியே கிரிப்ட் பை த லவ் ஆஃப் காட். இந்த திருத்தொண்டர்கள் மட்டுமல்ல, நாம் எல்லோருமே கடவுளுடைய அன்பால் இறுக பிரிக்கப்பட்டு கட்டிப்பிடிக்கப்பட்டிருக்கிறோம். அந்த அன்பு நம்மை ஆட்கொள்ளுகிறது, அவருடைய விழுமியங்கள் எல்லாம் நம்மை வழி நடத்துகிறது.
அவர் எப்படி நடந்தாரோ அப்படி நடக்க நம்மை அழைக்கிறது. அதனால இவர்கள் யார்? கடவுளின் மனிதர்கள், கடவுளுடைய பிள்ளைகள், கடவுளின் அன்பு பணியாளர்கள். இவர்களால் தான் திருப்பலியை நடத்த வேண்டும் என்று ஆண்டவர் விரும்பினார். அதனால கிறிஸ்துவத்தை ஏற்படுத்தினார். இந்த திருச்சபை உயிரோடு உயிரோட்டமாக வாழ்வதற்காக உயிருள்ள இறைவனின் பிரசன்னத்தை நமக்கு தருபவர்கள் அல்லது தருவதற்கு அதிகாரம் கொடுத்தவர் ஆண்டவராகிய கிறிஸ்து. அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அடுத்து, இது என் உடல், இது என் இரத்தம், இதை ஒவ்வொரு நாளும் நீங்கள் சுரப்பிக்கும் பொழுது என் நினைவாக செய்யுங்கள். அப்போ கல்வாரி பலி 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்த அந்த திருப்பலி அடையாளமாக இங்கே ஒப்பு கொடுக்கப்படுகின்றது. இறந்த இயேசுவை இங்கே சந்திக்கின்றோம், அவருடைய தியாகத்தை எண்ணி பார்க்கின்றோம். எல்லையற்ற அன்பு, கரைபுரண்ட அன்பு, அது ஹெசெத் யமத் என்று எபிரேயத்தில் சொல்லுவார்கள். ஹெசத் என்றால் நீடித்த அன்பு, எவர்லாஸ்டிங் லவ். கடவுளுடைய நீடித்த அன்பை அவர் கொடுக்கின்றார். யமத் நம்பிக்கையான அன்பு. நீ நம்பிக்கை தவறலாம், நீ துரோகம் பண்ணலாம், நீ ஆண்டவரை விட்டு ஓடி போகலாம், ஆனால் ஆண்டவருடைய அன்பு என்னை ஒருபோதுமே கைவிடாது. அதுதான் ஆண்டவருடைய அன்பு, அன்வேவரிங் லவ் அப்படின்னு சொல்லுவாங்க. கடவுளுடைய அன்பு மாறாதது. நீ அடித்தாலும் உதைத்தாலும் அந்த அன்பு உன்னை அன்பு செய்து கொண்டே இருக்கும். உங்களுக்கே தெரியும், குழந்தைகள் எத்தனை தடவை உங்க மூக்கில் அடிக்கும், உங்க கண்ணில் குத்தும் இல்லைங்களா, முடிய பிடிச்சி இழுக்கும். அந்த தாய் அதை நோவு என்று சொல்வாரா? சொல்லவே மாட்டார். அந்த குழந்தையை அப்படியே அரவணைத்துக் கொள்வார். அந்த குழந்தையை அரவணைத்துக் கொள்வதிலேயே பெற்றோர்கள் எல்லாம் பரவசம் அடைவார்கள். அப்படிப்பட்ட அன்பு அதுதான். நீ தெரிந்து செய்தாலும் உணர்ந்து செய்தாலும் சில சமயத்தில் கடவுள் உன்னையும் தாண்டி தன்னுடைய அன்பு பெருக்கால் உன்னை அவர் அரவணைத்துக் கொள்கிறார். அதற்கு சான்றுகளாகத்தான் இந்த தந்தையர்கள் இருக்கிறார்கள். அடுத்து இவர்கள் இறை பணியை ஆற்ற இறைவனுடைய வார்த்தையை எடுத்துரைக்க வேண்டும். நான் உயிரோடு இருக்கிறேன் என்று நீங்கள் எல்லாருக்கும் சொல்லுங்கள். நீங்கள் எல்லோரும் கடவுளின் பிள்ளைகள் என்பதை அறிவியுங்கள். ஆண்டவர் என்னை அருள் பொழிவு செய்வது எதற்காக? நற்செய்தியை ஏழைகளுக்கு அறிவிப்பதற்காக. திருவிவிலியம் தெளிவாக சொல்லுகிறது, ஒரு சிலரை திருப்திப்படுத்துவதற்காக அல்ல, அவர்கள் செய்வதெல்லாம் சரி சரி என்று சொல்வதற்காக அல்ல. நோ காம்ப்ரமைஸ். அதில் அவர் காம்ப்ரமைஸ் பண்ணவே மாட்டார், பேரம் பேச மாட்டார். உறுதியாக அறுதியிட்டு இதுதான் திருவிவிலியம் கூறுகிறது, இயேசு நமக்கு விட்டு சென்ற கருவூலம் இதுதான் என்று சொல்லக்கூடியவர் குருவானவர். அவருடைய மறைவுரையில் எல்லாம் இதெல்லாம் சொல்ல வேண்டும். ஆனால் சிலர் போய் அவர்கிட்ட சண்டை போடுறாங்க, நீ என்ன பத்தி தான் சொன்ன, என் குடும்பத்தை பத்தி சொன்ன. அன்புக்குரியவர்களே, ஆண்டவருடைய வார்த்தை உன்னை குத்தினால் தான் அது உண்மையான வார்த்தை. உன்னை குத்தாத பொழுது சாதாரணமாக நாம் வந்து போய் கொண்டிருக்கிறோம். இறை வார்த்தை எப்படிப்பட்டது? இருபுறமும் கூர்மையான வாளிலும் மிகவும் கூர்மையானது. உள்ளத்தின் ஆழங்களையும் உள்ளத்தினுடைய எண்ணங்களையும் சீர்தூக்கி பார்ப்பது, மூட்டு நரம்பு வரைக்கும் அது எட்டக்கூடியது. அப்படின்றா ஒரு மனுஷனை உலுக்குவது அதுதான். உன்னை நான் நேசிக்கிறேன். பவுல் வந்து ஆண்டவருக்கு எதிராக இருந்தார், ஆண்டவருடைய சீடர்களை எல்லாம் அடித்துவிட வேண்டும் என்று ஓட்டினார். ஆனால் ஒரே ஒரு முறைதான் இயேசு சந்தித்தார், நீ ஏன் என்னை துன்புறுத்துகிறாய், எல்லாமே மாறிவிட்டது. ஆண்டவருக்கு இயேசுக்கு எதிரியாக இருந்த பவுல் ஆண்டவருடைய அடிமையாக மாறிவிட்டார். அவருடைய வார்த்தைகளையும் நீங்க கேளுங்கள். உண்மையில் என்னை பொறுத்த மட்டில் என் ஆண்டவராம் கிறிஸ்துவை பற்றிய அறிவே நான் பெறும் குப்பற்ற செல்வம். கிறிஸ்துவை ஆதாயமாக்கிக் கொள்ள எல்லாவற்றையும் குப்பை என கருதுகிறேன். பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகம் 3:8. அதே போல 1:20 பிலிப்பியருக்கு சொல்லுவார், என்ன நேர்ந்தாலும் வெட்க முறமாட்டேன், இன்றும் என்றும் வாழ்விலும் சாவிலும் முழு துணிவுடன் கிறிஸ்துவை என் உடலால் பெருமைப்படுத்துவேன். இதுவே என் பேராவல், இதுவே என் எதிர்நோக்கு. நான் வாழ்ந்தால் அது கிறிஸ்துவுக்காகவே, நான் இறந்தால் அது எனக்கு ஆதாயமே. இந்த வார்த்தைகளை சொல்ல 100 ஆண்டுகள் நாம் தியானித்தாலும் இந்த வார்த்தைகளை எழுத முடியாது என்று நினைக்கிறேன். ஆண்டவரில் ஊறி அவரில் வாழ்ந்து அவருடைய அனுபவங்களை பெற்று அந்த அன்பு ஆண்டவர் எப்படி இருக்கிறார் என்று சுவைத்து பாருங்கள் என்று ஒரு பக்தன் எப்பொழுது கண்டுகொள்கிறானோ அவனிலிருந்து வருகிற வார்த்தைகள் தான். சாவு எனக்கு ஆதாயமே, இது ஒரு வெற்றிப்பண், இது ஆன்மீகத்தின் உச்சகட்டம். சாவு, நம்ம ஒரு பாட்டி செத்துட்டாலே எத்தனை பேர் வந்து அழுகிறோம் தெரியுமா, ஒப்பாரி வைக்கிறோம். ஆனால் பவுல் அடிகளார் சொல்லுகிறார், சாவு எனக்கு ஆதாயமே. மக்களுக்காக தன் உயிரை கொடுப்பது, மக்களுக்காக பலியாவது, மக்களுக்காக தியாகம் செய்வது, அவர்கள் வளர வேண்டும் என்று குழந்தைகளெல்லாம் கூட்டிட்டு போய் பள்ளிக்கூடத்தில் சேர்க்கிறது, அறியாமையில் இருந்து விடுவிக்கிறது, துன்பங்கள் வரும் பொழுது பக்கத்தில் இருப்பது, நோயாளிகளை எல்லாம் சந்தித்து அவர்களுக்கு ஆறுதல் கூறுவது, இது எவ்வளவு பெரிய தியாகம் தெரியுமா? ஆண்டவனை பின்பற்றுகிற ஒரு அடியானுக்கு கொடுக்கப்படுகின்ற அருள் செல்வங்கள் இவைகள். அதனால இதெல்லாத்தையும் நம்ம இன்றைக்கு புரிந்து கொள்ள வேண்டும். இவர்கள் திருநிலைப்படுத்தப்படுவது ஆண்டவரை தொழுவதற்கு மட்டுமல்ல, மக்களுக்கு பணி செய்ய, மக்களுடைய துன்பங்கள், கஷ்டங்கள், வேதனைகள், சோதனைகள், காயங்கள் எல்லாவற்றையும் இந்த திருப்பணியாளர் என்ன செய்கிறார்? திருப்பலியில் கடவுளிடம் ஒப்பு கொடுக்கிறார்.
இங்கிருந்து போவது இங்கிருந்து போவது நமது வேதனைகள், இங்கிருந்து போவது நமது ஜெபம், விண்ணிலிருந்து வருவதோ இறைவனுடைய அருள். இதை என்றைக்காவது நம்ம தெரிஞ்சிருக்கிறோமா? பூசையில் நமக்கு கிடைக்கிற பாக்கியம், அதனுடைய அருமை பெருமைகளை நம்ம தெரிந்திருந்தால் பூசை எவ்வளவு பெருசு அப்படின்னு நமக்கு தெரியும். ஒரே ஒரு திருப்பலி போதும் என்னை புனிதனாக மாற்ற என்று ஒரு அறிஞர் கூறுகிறார். A single mass is enough to make me a saint. அப்படின்னா எத்தனை திருப்பலி பார்த்து சடைவு அடைந்துகிறோம், தளர்வு அடைந்துகிறோம், சோர்வு அடைந்துகிறோம். இது என்ன பலியா, இது என்ன திருப்பலியா அப்படியெல்லாம் நம்ம நினைக்கிறோம். சாமியார் கூட திருப்பலி செய்ய சில சமயத்தில் சங்கடப்படுவார், தூங்கி விடுவார், சில சமயத்தில் தளர்ந்து விடுவார். அன்புமிக்கவர்களே, திருப்பலி என்னுடைய அந்த கனாகனத்தை நாம் உணர்ந்தோம் என்றால், ஆண்டவர் இயேசுவின் பிரசன்னத்தை, சிலுவையில் அவர் பட்ட பாடுகளின் அன்பை நாம் எல்லாம் உணர்ந்தோம் என்றால், அப்போ மக்களுடைய கஷ்டங்களை துன்பங்களை ஆண்டவரிடம் சொல்லுகிறார். ஆண்டவர் என்ன சொல்லுகிறாரோ அதை மறைமுறையில் அவர் எடுத்து சொல்லுகிறார். நீங்கள் ஒருவரை ஒருவர் அன்பு செய்யுங்கள், பேணி வளருங்கள், குழந்தைகளுக்கு எரிச்சல் மூட்டாதீர்கள், தவறுகளை எல்லாம் மன்னித்து விடுங்கள், ஆசீர்வாதமாக இருங்கள். ஒரு கிறிஸ்தவன் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும், அதைவிட மேலாக ஒரு குருவானவர் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். அவர் இறை வார்த்தையை எடுத்துரைப்பவராக இருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, அவர் தூய உள்ளத்தினராக இருக்க வேண்டும். இயேசுவை அவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார், இயேசுவை போல அவர் வாழ முயற்சி எடுக்க வேண்டும். மனிதனாக இருந்தும் அந்த தளர்வுகள் வரும், சோதனைகள் வரும், பித்தலாட்டங்கள் வரும், அவரை அலைக்கழிக்கும். ஏன், மக்களே போய் அவருக்கு சோதனைகள் கொடுப்பாங்க. ஆனால் அதையெல்லாம் தாண்டி இறைவனுடைய அந்த சித்தத்தை அவர் நிலைநிறுத்த வேண்டும். அது சாதாரண காரியம் அல்ல. இங்கு இருக்கின்ற தந்தையர்கள் எல்லாம் அதற்கு சான்று பகர்வார்கள். எவ்வளவு துன்பம் அடைகிறார்கள், ஒவ்வொரு ஊர்லேயும் எவ்வளவு கஷ்டப்படுகிறார்கள் என்பது கடவுளுக்கு தான் தெரியும். அன்புக்குரியவர்களே, அப்போ அந்த சோதனை நேரத்திலும் ஆபத்து நேரத்திலும் உறுதியாக நின்று அந்த ஜெபத்தில் ஈடுபட வேண்டும். எந்த குருவானவர் முட்டி போட ஆசையாக இருக்கிறாரோ அந்த குருவானவருக்கு எந்தவித சோதனையும் ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் முட்டி போட மறுக்கிற எந்த குருவும் நல்ல குருவாக இருக்க முடியாது. நான் எதை சொல்லுகிறேன் என்று உங்களுக்கு தெரியும். முட்டி போடுகிறதுனா என்னது? ஜெபம் பண்ணுறது, கடவுள்கிட்ட தங்களையே அளிக்கிறது, சோதனைகள் வரும், கண்ணீர்கள் வரும், எல்லாவற்றையும் ஆண்டவரிடம் ஒப்படைப்பது, தூய்மையாக வாழ் மனநிறைவோடு வாழ்வது. எந்த இதிலையும் மனநிறைவோடு வாழ்ந்த வாழ கற்றுக்கொண்டார்கள் என்றால் அந்த குருக்கள் எல்லாரும் வாழும் புனிதர்களாக மாறுகிறார்கள். பவுலடிகளார் அதனால வாழும் போதே புனிதராக மாறிவிட்டார். எந்த நிலையிலும் நான் வாழ கற்றுக்கொண்டுகிறேன், வயிறார உண்ணவோ பட்டினி கிடக்கவோ வாழ்வோ சாவோ எதற்கும் பயிற்சி பெற்றிருக்கிறேன். என் ஆண்டவராகிய இயேசுவின் துணை கொண்டு எதையும் செய்ய எனக்கு ஆற்றல் உண்டு என்று வெற்றி பண் பாடுகிறாரே, அந்த மனிதனை போல இருக்க வேண்டும். பசி கிடக்கும், பசியா இருக்கிறதா, வாழ்வா சாவா எதை பற்றி எனக்கு கவலை இல்லை, என் ஆண்டவர் இயேசு எனக்கு உறுதியாக இருக்கிறார், அந்த மனநிறைவு வேண்டும். சிலர் வந்து எப்பொழுதுமே கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பான், அது சரியில்லை, இது சரியில்லை, அது சரியில்லை, அவன் ஒத்து வர மாட்டேன்றான். அதுதானே வாழ்க்கை, வாழ்க்கையே அதுதான். எல்லாரும் ஒத்து இருந்தா சாமியாருக்கு என்ன வேலை இருக்கு இல்லைங்களா? சாமியார் இந்த தகராறுகளை எல்லாம், இந்த கஷ்டங்களை எல்லாம், இந்த துன்பங்களை எல்லாம் தீர்த்து வைக்கும் ஒரு ரிகன்சைலியர் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் வந்து ஒப்புரவின் தூதுவராக மாற வேண்டும். எனவே நிறைய காரியங்களை உங்கள்கிட்ட பகிர்ந்து விட்டேன். இந்த திருத்தொண்டர்கள் இறைவனுடைய பிள்ளைகளாக வாழ்ந்து ஒப்புரவின் தூதுவர்களாக, இறை பிரசன்னத்தை அறிவிப்பவர்களாக, மக்களின் நண்பர்களாக வாழ்ந்து இறைவனுக்கு பணி செய்து என் கடன் பணி செய்து கிடப்பதே இறைவனின் நாமம் வாழ்க என்று தங்களுடைய வாழ்வின் பணியை தொடர்வார்களாக. இறைவன் என்றென்றும் வாழ்த்தப்பெறுவாராக. ஆமேன்.